நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா, அருங்கோடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா, ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா, அனலாய் தணலாய் உருமாற்றவா, அனலாய் தணலாய் உருமாற்றவா, அருங்குடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே, தெய்வீக ஒளியால் தெவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை, அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். விவிலிய பவனியை தந்தவர்கள் இறைவாத இறைவாத்தை கையில் ஏந்தி கொண்டு வருவார்கள். எல்லோரும் அந்த பக்கம் திரும்புங்கள். விவிலிய வைத்திருக்கொள்ளும் மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கள். இரண்டு கரங்களையும் மார்போடு அணைத்து நன்றி ஆண்டவரே. இறைவாத்தினுடைய வலிமை என்னவென்பதையும் அதனுடைய ஆற்றல் என்ன என்பதையும் வாசிக்கப்பட்ட எபிரேயர் 4:12-13 வசனங்களின் பிரகாரம் நீர் எங்களுக்கு சொன்னீர். உள் ஆழத்தை ஊடுருவிப்பிற்க வார்த்தை இதோ வந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அதை நாங்கள் உற்று நோக்கவும் அதன் உள் அர்த்தங்களை உணரவும் தூய ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கவும் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வருகிறது அப்படியே இதை வார்த்தையோடு கரை வேண்டி அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். மாம்சமானா இந்த பூவில் அவதரித்தா, இறைவார்த்தை மாம்சமானா இந்த பூமியில் அவதரித்தா, இறந்தோரே நின்று உயர்த்தா, மரணத்தை வெற்றி கொண்டா, ஜீவன் தரும் வார்த்தை புதுப்பிக்கும் வார்த்தை சௌக்கியம் தரும் வார்த்தை, சௌக்கியம் தரும் வார்த்தை. புதுப்பிக்கும் வார்த்தை சௌக்கியம் தரும் வார்த்தை, சௌக்கியம் தரும் வார்த்தை, ஜீவன் தரும் வார்த்தை புதுப்பிக்கும் வார்த்தை சௌக்கியம் தரும் வார்த்தை, சௌக்கியம் தரும் வார்த்தை. சுயந்தன் நண்பனே, சுயந்தன் ஜீவனே, இசுயந்தன் வார்த்தையே, இசுயந்தன் வார்த்தையே, இசுயந்தன் மீட்பரே, இசுயந்தன் மீட்பரே, இசுயந்தன் நண்பனே.
வார்த்தை சௌக்கியம் தரும் வார்த்தை சௌக்கியம் தரும் வார்த்தை சுயந்தன் நண்பனே சுயந்தன் ஜீவனே கரந்தடி தந்தைவர்கள் ஜெபித்து இரண்டாவது நாளுடைய நிகழ்வை தொடங்கி வைப்பார். இறை இயேசுவின் அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது கிறிஸ்துவின் ஒளி இப்போது ஏற்றப்படும். இந்த ஒளி உலகமெங்கும் பரவ வேண்டும். எனவே சிறு பிள்ளைகளே, என்னிடத்திலே வாருங்கள் என்று அழைத்த ஆண்டவருக்கு இப்போது அந்த சிறு குழந்தைகள் இப்பொழுது குத்துவிளக்கை ஏற்றுவார்கள். அவர்களுக்கு மறைக்கல்வி எடுக்கக்கூடிய திரு சகோதரர் குணசீலன் அவர்கள் முதல் திரியை ஏற்றுவார்கள். இரண்டாவது திரியை குழந்தை அனனியா ஏற்றுவார்கள். ஊழி கொண்டு தேடினா இருள் இல்லமோ உன் துணையில் வாழ்ந்தாவது திரியை ஆண்ட்ரியா அவர்கள் ஏற்றுவார்கள். துயிர் வெல்லுமோ தடை கூடி வரலாம் தவி தூடி வீணலாம். நான்காவது திரியை ஜஸ்டின் ஏற்றுவார்கள். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு எது போ. ஐந்தாவது திரியை ஐசக் என்ற குழந்தை ஏற்றுவார். ஜெமுண்டு இயேசுவே இயேசுவே இயேசுவே